ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சவுத் ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்ட் லிமிடெட் சொல்லிட்டு அதில் வந்து அப்ரண்டிஷிப் போஸ்ட் வந்து மொத்தம் 5500 போஸ்ட்டும், தேசிய கனிம மேம்பாட்டு கழகம் சொல்லிட்டு அதில் வந்து மொத்தம் 180 போஸ்ட்டும், நோ எக்ஸாம் நோ ஃபீஸு டைரக்ட் ரெக்யூப்மெண்ட்டு அப்ரண்டிஷிப் போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து தமிழக அரசு பொதுப்பணித்துறையில் வந்து வேலை வாய்ப்பை பற்றி போட்டிருந்தேன். அதில் வந்து அப்ரண்டிஷிப் போஸ்ட்டு, அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்டில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த அப்ரண்டிஷிப் முடிச்சாக்க பர்மனன்ட் பண்ணுவாங்களா சார் கேட்டிங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போது பண்ண போகிறேன். என்னென்னா, இப்போ நம்ம ஒரு அப்ரண்டிஷிப் முடிச்சோன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றது கவர்மெண்ட் நார்ம்ஸ். எதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா, ஒரு போஸ்ட் வருதுன்னா நான் அப்ரண்டிஷிப் முடிச்சிருக்கேன் அந்த கம்பெனியில்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க. அதனால தான் அப்ரண்டிஷிப் முடிக்கணுன்னுவாங்க. இப்போ டிஎன்இபின்னு எடுத்திங்கனாக்கா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து அப்ரண்டிஷிப் முடித்தவங்க, இப்போ ஜே எக்ஸாம் நடந்தது, இன்டர்வியூ போது பர்சனல் இன்டர்வியூ போது எக்ஸாம் முடிச்சு பர்சனல் இன்டர்வியூ போது நான் அப்ரண்டிஷிப் முடிச்சிருக்கேன் சார் சொல்லிட்டு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாத உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் அப்ரண்டிஷிப் முடிச்சிங்கன்னா அந்த கம்பெனியில் அந்த இதுவில் கவர்மெண்ட் செக்டரில் ஓப்பனிங் வர சொல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டைரக்ட் ரெக்கமெண்ட்னா உங்களை தான் எடுப்பாங்க அப்ரண்டிஷிப் முடிச்சிருக்கவங்களுக்கு தான். அதே மாதிரி தான் பிஹெச்எல் எல்லா அப்ரண்டிஷிப்பும் அதே கான்செப்ட் தான். அதனால தான் கவர்மெண்ட் அப்ரண்டிஷிப் முடிக்கணுன்றது ஒரு கான்செப்ட்டு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சவுத் அண்ட் ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்டு அண்ட் தேசிய கனிம மேம்பாட்டு கழகத்தில் அப்ரண்டிஷிப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5680 போஸ்ட் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, அதர் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அது எப்படி அப்ளை பண்ணலான்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். யாராக இருக்கலாம் எலிஜிபிலிட்டின்றது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த தேசிய கனிம வள மேம்பாட்டு கழகத்தில் வேலைவாய்ப்பு சத்தீஸ்கரில், இது வந்து சத்தீஸ்கரில் வேலைவாய்ப்பு வாக் அண்ட் இன்டர்வியூவாக கொடுத்துருக்காங்க. ட்ரேட் அப்ரண்டிஷிப்னு சொல்லிட்டு ஐடிஐ முடித்தவங்களுக்கு போஸ்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மெக்கானிஸ்ட்டு, ஃபிட்டர், வெல்டர், டீசல் அண்டு தனித்தனியாக அப்ரண்டிஷிப் கொடுத்துருக்காங்க. வாக் அண்ட் இன்டர்வியூ டேட்டு கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஜுவேட் அப்ரண்டிஷிப்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அது வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க. இது இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளைடு கெமி ஜுவாலஜி கெமிக்கலு அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு 20, 21, 22 தேதியில் எலக்ட்ரிக்கல் அந்த டேட்டில் வந்து வாக்கன் இன்டர்வியூ நடக்க போகுது. எல்லாம் அந்த பிளேஸு கொடுத்துருக்காங்க எங்கே வாக்கன் இன்டர்வியூ நடக்க போகுதுன்றது. டிப்ளமோ அப்ரண்டிஷிப்பும் தனியாக இருக்குது, அது 23, 24 நடக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐடிஐ அப்ரண்டிஷிப்பு 10th 12th முடித்தவங்களுக்கும் அப்ரண்டிஷிப் இருக்குது. அவங்களுக்கு வந்து 25/6/2019 நடக்க போகிறாங்க. அதில் 10th 12th முடித்தவங்க, நான் இது மாதிரி 12th முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் சார், டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கேன், இது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், ஸ்டோர் கீப்பிங்கில் இருந்திருக்கேன் சார் சொல்கிறாங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து என்னென்ன டேட்டில் என்றைக்கு நடக்க போகுதுன்றது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 9 to 5:30 வரைக்கும் நடக்கும் இது வாக் அண்ட் இன்டர்வியூ. கிரிண்டல் காம்ப்ளெக்ஸு, கிரிண்டல் டிஸ்ட்ரிக்ட், தொட்வாண்டா அண்டது சத்தீஸ்கரில் இருக்குது ஓப்பனிங்கு. அந்த ஓப்பனிங் வாக் அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 5500 போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், வேக்கன்சி டீட்டெயில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிட்டெடில் வந்து 5500 போஸ்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஷிப் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து 1400, ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ் வந்து 50, ஹிந்திக்கு 50, தனித்தனியாக கேட்டகரி வைஸு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1500 ப்ளஸ் மொத்தம் டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கனாக்கா 5500 போஸ்ட் கிட்டக்குது. இது அப்ரண்டிஷிப் எப்படி அப்ளை பண்ணால், போர்ட்டல் ஃபஸ்ட்டு அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் போய்ட்டு உங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஆல்ரெடி அதுக்கு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். அப்ரண்டிஷிப் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றத பாருங்கள். அதை பேஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவங்களோட பர்சனல் வெப்சைட் அட்ரஸ் இருக்கோ அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணோம், அது சொல்லுவாங்க, கீழே சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் டேட் பார்த்திங்கனாக்கா 23/7/2019 தான் லாஸ்ட் டேட்டு, அன்றைக்குள்ளே வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 10th 8th 10th முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம அந்த அப்ரண்டிஷிப் முடித்த போர்ட்டல் முடித்ததுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட் அட்ரஸில் போய்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அது சொல்லிட்டா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணோம். இது வரைக்கும் நான் அப்ரண்டிஷிப் அப்ளை பண்ணாதவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணோம்.
பர் மந்த்துக்கு வந்து 7655 ரூபா சேலரின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு டேட்டுன்றதை கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கான எனி கொரி ஃபார் எனி கொரி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, 0777-5225-0599 கொடுத்துருக்காங்க நம்பரு. அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற கேட்டாலும் சொல்லுவாங்க. இது அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போய் அப்ரண்டிஷிப் ரெஜிஸ்டர் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சதர்ன் ஈஸ்ட் கோல் லிமிடெட் என்டர் த ரிலவெண்ட்டுக்கு டேட்டா கிளிக் த சப்மிட் பட்டன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ரண்டிஷிப் முடிச்சதுக்கப்புறம் அப்ரண்டிஷிப் அப்ளை முடிஞ்சதுக்கப்புறம் இமெயிலில் இமெயில் கிவன் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அது பேஸ் பண்ணி சவுத் கோல் கிளிக் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்ச் அண்ட் என்டர் த சவுத் கோல் ஃபீல்ட் லிமிட்டடில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்ச்னு இருக்கும், அதில் வந்து ரிலவெண்ட் டேட்டா கொடுத்து சப்மிட் பண்ணிங்கனாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இதுதான் ப்ரொசீஜரு, இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான வெப்சைட் லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ டாக்குமெண்ட் லிங்க்கும் கொடுக்குறேன், அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.